ஹாய் செல்லுக்குட்டீஸ் இது என்னுடைய நியூ சேனல் என்னடா இது பழைய சேனலுடைய லோகோ இருக்குது பழைய சேனலுடைய பேர் இருக்குன்னு தானே பார்க்குறீங்க ஆக்சுவலி என்னுடைய செகண்ட் சேனலான பாண்டிச்சேரி குயின் 2.0 சேனல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெர்மினேட் ஆக போது இன்னும் ஒரு 6 நாளில் ஸோ வந்துட்டு பிரச்சனை இல்லை நீங்கள் எல்லோரும் இருக்கீங்கன்ற தைரியத்தில் தான் இந்த நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ யாரெல்லாம் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இந்த ட்ராமாவுடைய லாஸ்ட் பார்ட் இது தான் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நின்றுட்டு இருக்க ரூமுக்கு வெளியே அப்போ ஒரு மெய்ட் வந்து ஹீரோயினுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ காமிக்கு ஹீரோ அதை படிச்சு பார்க்கற அதுல என்ன எழுதியிருக்குன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்ட் தான் எழுதியிருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு லேக் ஃபாரஸ்ட்ல தான் உங்க அண்ணன் இருக்கான்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு நம்ம போய் அங்க போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நீ காலைலவான் சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் லெட்டர் எழுதி கொடுக்க ஹீரோ இப்ப அதை படிச்சிடறான் இப்ப ஹீரோ என்ன பண்றா சூப்பர் ஹீரோவா மாறி ஹீரோயினோட அண்ணனை பார்க்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த லேக் ஃபாரஸ்ட் இருக்க இடத்துக்கு வந்துட்டு போறான் அங்க போயிட்டு என்னுடைய அப்பாவை நீ ஏன்டா கொலை பண்ண 7 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல நான் எப்போ உன்னுடைய அப்பாவை கொலை பண்ணேன்னு சொல்ல ஹீரோ சூப்பர் ஹீரோ என்ன பண்ணா அவனுடைய மாஸ்கை கழட்டி காமிக்க ஓ நீயா ஆக்சுவலி நீ தான் சூப்பர் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கியா உங்ககிட்ட ஒன்னு சொல்லட்டுமா ஆக்சுவலி அந்த லெட்டர் உனக்கு யார் தெரியுமா அதாவது க்ளூ மாதிரி ஒன்று கொடுத்ததே நான் தான் கொடுத்து விட்டேன் பிகாஸ் ஏன்னா இந்த பாஸ் வந்துட்டு நீ கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் வந்துட்டு கொடுத்து விட்டேன் அதாவது உன்னோட பையன்கிட்ட அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பாஸோடைய அதாவது என்னன்னா ஹீரோயினோட அண்ணன் இருக்கார் இல்லையா அவருடைய பாஸ் தான் ஹீரோவுடைய அப்பா ஸோ என்னுடைய பாஸ் தான் வந்துட்டு உன்னுடைய அப்பா நான் அவரை வந்துட்டு இந்த கும்பல் கிட்டேருந்து காப்பாற்றினேன் ஸோ நீ வந்துட்டு தப்பாக நினச்சிட்டு இருக்க நான் தான் உன்னை வந்துட்டு சின்ன வயசில் ஒரு இடத்துல மறைச்சு கூட வச்சேன் நீ என்ன நினச்சா அப்போ நான் தான் உங்களுடைய அப்பாவை நீ கொலை பண்ணிட்டேன் நீ நினச்சேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க பாஸோடைய ஆளுங்களாம் அங்கே வந்துடுறாங்க ப்ளஸ் பாஸும் வந்துடுறான் சூப்பர் ஹீரோ போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சண்டை நடந்துகிட்டே இருக்க ஒரு நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வந்துட்டு ட்ரக்ஸ் மேலே விழுந்துது அந்த ட்ரக்ஸ் மேலே விழுந்தோன்னே அந்த இடமே இப்போ வெடிச்சு செதற மாதிரி காமிக்கிறாங்க அங்கேருந்து ஆளுங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெளியே வந்துடுறாங்க நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் எந்திரிச்சோன்னே அதே மெய்டு ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்க ஹீரோயின் அந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு அறக்க பறக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேக் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஹவுஸ்க்கு ஓடிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் லேக் ஹவுஸ் ஃபாரஸ்ட்டுக்கு இன்னொரு பக்கம் அந்த பாஸோடைய மெயினான பாஸ் இருக்கான் இல்லையா அவன் இன்னுமே மூஞ்ச காமிக்கவே இல்லை இது தெரிஞ்சிடும் இவன் யார் என்னன்றது இப்போ அவன் என்ன பண்ணா இருக்கிற ட்ரக்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு புதுசாக ட்ரக்ஸை தயாரிங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க அந்த பாஸை இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க அந்த எரிஞ்சு போனால் அந்த வீட்டுக்கு வராங்க வந்து பார்த்தா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோடைய மாஸ்க் கிடைக்குது ஹீரோயின் செம்மையாக பயந்துடுறாங்க சூப்பர் ஹீரோட மாஸ்க் எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கக்குள்ள அங்கே ஒரு டெட் பாடி ஒன்று கிடக்கு ஹீரோயின் இப்போ போய் அதை பார்க்குறாங்க பார்த்துட்டு தன்னுடைய அண்ணன் தான் நினச்சிட்டு அண்ணா இந்த மாதிரி நீ இறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க அப்படியே மயக்க போட்டு அதே இடத்துல விழுந்துறாங்க இப்போ ஹீரோயின் அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு கத்துனாங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் அங்கே பாஸுடைய ஆள் ஒரு ஆள் மயக்க போட்டு கடந்திருப்பான் அவன் இதை கேட்டுட்டே ஸோ பாஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அந்த டாக்டர் அதாவது வந்துட்டு நம்ம கடத்தி வச்சிருந்தோம் இல்லையா டாக்டர் அது ஹீரோயினுடைய அண்ணனுடைய அதாவது ஹீரோயினுடைய அண்ணன் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல ஸோ இப்போ நம்ம சூப்பர் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தான் மயக்கப்பட்டு விழுந்திருப்பாரு ஐயோ ஹீரோயினோட அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த எரிஞ்சு போன வீட்டுக்கு வர ஹீரோயின் அங்கே மயக்கப்பட்டு கிடக்குறாங்க உடனே ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு வந்து எழுப்பலான்னு பார்க்குறாங்க அதுக்குள்ளே ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க வந்தோடனே ஐயோ நம்ம வேற மாஸ்க் இல்லாமல் இருக்கோமேன்னு சொல்லிட்டு சூப்பர் ஹீரோ என்ன பண்ணுறாரு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓட இப்போ ஹீரோயினை ஹீரோயினோட ஃப்ரெண்டு அங்கே பார்த்துறா ஏண்டி நான் தான் வரேன் சொன்னல உனக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா அவ்வளோதான் கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் அவங்க அண்ணன் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சமயம் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லை சூப்பர் ஹீரோடைய மாஸ்க்கும் அங்கே நான் பார்த்தேன் சூப்பர் ஹீரோக்கும் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம்மையாக அழுகுறாங்க ஏன்னா ஹீரோயின் இப்போ அவங்க அண்ணன் இறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சி அழுதுட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோயினோட அண்ணன் இறந்துருக்க மாட்டாங்க அந்த இடத்துல நிறைய பேர் இருந்துறாங்க இல்லையா அதுலேருந்து யாரோ ஒருத்தவங்க தான் மூஞ்சி செதஞ்சு போய் இறந்துருப்பான் அப்போ ஹீரோயினுக்கு அது தெரியாமல் அவங்க ரொம்ப அழுதுகிட்டே சூப்பர் ஹீரோடைய மாஸ்க்கை கையில் வச்சுக்கிட்டு சூப்பர் ஹீரோவை பற்றியே நினச்சி பார்த்துட்டு அழுதுட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க ஸோ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார் பொண்ணுக்கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்ல பாவம் ஹீரோயினோட அண்ணன் வந்துட்டு இறந்துட்டாம்பில் இருக்கா அவங்க அழுதுட்டு இருந்தாங்கன்னு சொல்ல ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு அழுதுட்டு இருந்தால போச்சு அப்போ ஹீரோயினுக்கு தான் இப்போ பிரச்சனை ஏன்னா அங்கே வந்துட்டு அந்த பாஸோடைய சுற்றி யாராவது ஆளுங்க இருந்திருந்தாங்கன்னா அவள் வந்துட்டு அண்ணன் என்னன்னு சொல்லிட்டு கதுனா இல்லையா அதை வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அவங்களோட பாஸ் கிட்ட பேசினா ஹீரோயினோட உயிருக்கு தான் இப்போ பிரச்சனைன்னு ஹீரோயின் ஹீரோ என்ன பண்ணா அடிச்சு பிடிச்சி ஹீரோயினை தேடுறதுக்காக வந்து பார்க்குறான் வந்து பார்த்தா வீட்டில் ஆளை காணும் ஸோ ஹீரோவும் என்ன பண்ணால் ஊர் முழுக்க நம்ம ஹீரோயினை தேடிட்டு இருக்கா இப்போ ஹீரோயின் என்ன பண்ணாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு அந்த எரிஞ்சு போனால் அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா இப்போ ஹீரோடைய ஹீரோயினோட அண்ணன் இருக்கான் இல்லையா அவனை வந்துட்டு இந்த பாஸ்காரன் என்ன பண்ணால் ஒழுங்காக மறுபடியும் அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு தயாரின்னு சொல்ல இல்லை இதுக்கப்புறமா என்னால் தயாரிக்க முடியாதுன்னு சொல்ல ஓ உன்னால் தயாரிக்க முடியாதா பாரு உன்னுடைய தங்கச்சியை நான் கடத்தி கூட்டு வந்திருக்குன்னு சொல்ல ஹீரோயின் இப்போ தான் அவங்க அண்ணனை பார்க்குறாங்க அவங்களுக்கு அப்போ தான் நிம்மதியாகவே ஆகுது ஸோ அண்ணா நீ நான் வந்துட்டு நல்லா தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல போதும் போது உங்களுடைய பாச மழையெல்லாம் ஸோ முதல்ல போயிட்டு ட்ரெஸ்ஸை தயாரி அப்படி இல்லைன்னா உன்னுடைய தங்கச்சியை நான் போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கடத்தி வச்சுக்கிட்டு அந்த பாஸ் என்ன பண்ணா ஹீரோயினோட அண்ணனை மறுபடியும் ட்ரெஸ்ஸை தயாரிக்க சொல்ல பாவம் அவருக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கை காலில் அடிபட்டிருக்கும் அவரும் என்ன பண்ணுறாரு ஸோ முடியாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெஸ் எல்லாம் தயாரிச்சிட்டு இருக்கான் ஸோ வந்துட்டு ஹீரோயினோட அண்ணன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூப்பர் ஹீரோ அதே இடத்துக்கு வந்துடுறாரு ஏன்னா ஹீரோயினை இவர் தேடி இருப்பார் இல்லையா ஊர் ஃபுல்லாக தேடி இருப்பார் கிடைச்சிருக்க மாட்டாங்க எப்படியா இருந்தாலும் ஹீரோயின் ஏதாவது வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அதே இடத்துக்கு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சூப்பர் ஹீரோ இங்கே வர இப்போ சூப்பர் ஹீரோ என்ன பண்ணா டக்குன்னு அந்த பாஸையே கொலை பண்ணிடுறான் ஏன்னா வந்துட்டு தன்னுடைய அப்பாவை கொலை பண்ணது இவன் தான் அப்போ
இவனுடைய ஆளுங்க தான் சொல்லிட்டு ஹீரோயினோட அண்ணன் சொல்லியிருப்பாரு. இதை வச்சு நம்ம சூப்பர் ஹீரோ அவனை கொலை பண்ண சூப்பர் ஹீரோடைய மண்டையில எவனோ ஒருத்தவன் அடிச்சிடறான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸோடைய ஆளுங்க தான் அவன் அடிச்சோன்னே. இப்போ ஹீரோயின் சூப்பர் ஹீரோ போய் எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க பாருங்க. அவர் மயக்கத்தில் இருக்கிறப்பவே ஹீரோயின் சூப்பர் ஹீரோடைய முகத்தை பார்த்துறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு சூப்பர் ஹீரோவும் ஹீரோவும் ஒன்று தான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. கட் பண்ணால் வந்துட்டு ஹீரோயினோட அண்ணன் தானே வந்துட்டு டாக்டரு. ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஹீரோக்கு வந்துட்டு தலையில் அடிபட்டிருக்கு இல்லையா, ஸோ அவன் எந்திரிச்சாதான் இப்போ அவனுடைய நிலைமை என்னன்றது அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு ஹீரோ அதுக்கப்புறமா ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த பார் பொண்ணு எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்கா. டக்குன்னு நம்ம ஹீரோ எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு ஹீரோயினே பார்த்து யார்மா நீ அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆகுது. உன்னை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்க ஹீரோ ஹா என்னை பற்றி எனக்கு தெரியுமே, நான் தான் ஷெங்லி அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அங்கே வந்து அவங்க எல்லாருமே ஆச்சரியம் ஆகுறாங்க. என்னன்னா ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலையில் அடிபட்டதுனால ஸோ மெமரி லாஸ் ஆகிருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுடைய மெமரி லாஸ் வந்துட்டு ஆயிருக்கு. எந்த அளவுக்குன்னா அந்த பார் பொண்ணையும் தெரியல நம்ம ஹீரோயினையுமே தெரியல. இப்போ ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஹீரோவை பற்றின நினப்பு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஹீரோவை வீட்டுக்கு கூட்டு வந்து இங்கெல்லாம் தான் நீயும் நானும் விளையாண்டோம், நான் உன்னுடைய மெய்டு, இந்த இந்த ரூமில் தான் நீயும் நானும் ஒன்றா தங்கணும்னு சொல்ல ஹீரோ அதை எப்படி நீங்களும் நாங்களும் ஒன்றா தங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோயின் தொட்டு பேசலான்னு போகிறப்ப மேடம் என்னை தொடாதீங்க, அது எப்படி ஒரு பொண்ணு போயிட்டு பையனை தொட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரியாக பேச, ஏன்னா அவனுக்கு தான் எல்லாமே மறந்து போச்சு இல்லையா. ஸோ இப்போ ஹீரோ என்ன பண்ணேன், நம்ம ஹீரோயின் கிட்ட ஸோ வந்துட்டு இந்த மாதிரி நான் யார், நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி பகல் நேரத்தில் ஒரு பைத்திய மாதிரி நீ திரிவ, ஆனால் நைட் நேரத்தில் சூப்பர் ஹீரோவை மாறி உங்கள் அப்பாவை யார் கொலை பண்ணான்றதை நீ தேடிட்டு இருந்தேன்னு சொல்ல இப்போ தான் அந்த பாஸோடைய உண்மையான பாஸை காமிக்கிறாங்க. நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே டவுட் பண்ணிட்டு இருந்தேன், இந்த ஹீரோடைய அங்கிள் இருந்தால் தெரியுமா, டம்மி பீஸா ஒருத்தவர், அவர் தான் பல இருக்கும் அந்த பாஸ். இப்போ அவர் என்ன பண்ணாரு, மொத்த ட்ரக்ஸுமே இந்த மாதிரி வேஸ்ட் ஆயிடுச்சா, எரிஞ்சு நாசமாக போயிடுச்சா, சரி ஓகே புதுசாக ட்ரக்ஸை வந்துட்டு தயாரிங்க, எனக்கு ட்ரக்ஸ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே அந்த ட்ரக்ஸ் தான் வேணும் வேணும்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்காரு. எதுக்காக சொல்லிட்டு இருக்காருன்னு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை ஹீரோயினோட அண்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு திரும்பணும்னா உன்னால் மட்டும்தான் முடியும், ஏன்னா உன்னை தானே அவன் லவ் பண்ணா, ஏன்னா சூப்பர் ஹீரோவாக இருக்கிறப்பையும் அவன் உன்னை தான் லவ் பண்ணா, ஹீரோவாக இருக்கிறப்பையும் அவன் உன்னை தானே லவ் பண்ணா, நீ எல்லா இடத்துக்குமே அவனை கூட்டிகிட்டு போ, அவனுக்கு எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணி கண்டிப்பாக அவனுக்கு ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அண்ணன் சொல்ல ஹீரோயினும் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணாங்க, சூப்பர் ஹீரோவாக இருக்கிறப்ப சூப்பர் ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஒரு பிரிட்ஜு கிட்ட கூட்டு வந்து மக்கள் எல்லாருக்குமே காசு போட மக்கள் எல்லாருமே பொறுக்குவாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி நீ சூப்பர் ஹீரோவாக இருந்தப்ப இந்த மாதிரிலாம் தான் பண்ண அப்படின்னு ஹீரோ, அப்படியா நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன்னா எப்படி பண்ணேன் எனக்கு சொல்ல முடியுமான்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோடைய கையை பிடிச்சிக்கிட்டு காசை தூவிக்கிட்டே போவா, அங்கே இருக்க மக்கள் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ மெமரிஸ்லாம் மறந்து போனாலும் நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு நல்ல பாண்டிங்கில் வரா, ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் மெமரி லாஸ் ஆனாலும் வந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோவை காமிக்கிறாங்க. செகண்ட் ஹீரோ அந்த மயக்கப்பட்டு விழுந்தா தெரியுமா, அப்பையிலேருந்து அவனுடைய கை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் ஆகாமல் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மெய்டு அதான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணு என்னாச்சு அப்படின்னு கேட்க தெரியல, அன்னைக்கு மயக்கப்பட்டதுலேருந்து என்னால் வந்துட்டு ஒழுங்காக எழுதக்கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இவனோட கை வந்துட்டு பேரலைஸ் ஆகிட்டு இருக்கு, எந்த ஒரு பொருளையும் டச் பண்ணவும் முடியல, இவனால் தூக்கவும் முடியல. அப்படி இருக்கிறப்ப இவனுடைய அப்பா அங்கே வராங்க, ஒரு மருந்து எடுத்துக்கிட்டு வந்து இந்தப்பா இந்த மருந்து குடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இது என்னப்பா மருந்துன்னு சொல்ல, அட உனக்கு வந்துட்டு கை தூக்க முடியலன்னு சொல்லி சொன்னலப்பா, அதுக்கான மருந்து தான், ஏதாவது கையில் பூச்சி கீச்சு கடிச்சிருக்குமா, அதுக்கான மருந்து தான் குடின்னு சொல்ல இவன் என்ன பண்ணா, என்ன பூச்சி கடிச்ச மருந்துங்களா, சரி ஓகே கொடுங்க நான் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ என்ன பண்ணா அந்த மருந்தை குடிச்சுக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு செகண்ட் ஹீரோவால் வெளியே போக முடியாது இல்லையா, அதனால இந்த பார் பொண்ணு என்ன பண்ணா அவளுடைய லவ்வரான நம்ம செகண்ட் ஹீரோவுக்கு என்ன பண்ணா, இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டை வச்சு தூது அனுப்பி விடுறா, இந்த மாதிரி லவ் லெட்டரை கொண்டு போய் கொடுத்துரு, இந்த மாதிரி அவனுக்கு கொண்டு போய் வந்துட்டு என்னுடைய எனக்கு சார்பாக வந்துட்டு போயிட்டு கிஸ் வந்துட்டு அவங்ககிட்ட வந்துட்டு கொடுத்துருன்னு சொல்ல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணா மார்க்கெட்டில் உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ ஹீரோவுடைய கை விரலில் அந்த ட்ரக்ஸ் இருக்கு தெரியுமா, அந்த ட்ரக்ஸோடைய அடையாளம் கொஞ்சம் இருக்கா. அந்த பாஸோடைய ஒரு ஆள் மெயினான ஒரு ஆள் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துறான். பார்த்துட்டு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோவுடைய கை விரலில் அந்த ட்ரக்ஸோடைய அடையாளத்தை நான் பார்த்தேன், ஏன்னா அந்த ட்ரக்ஸை யாராவது தொட்டாங்கன்னா அவங்களுடைய கை விரல் ஃபுல்லாக அப்படி நகத்துல எல்லாம் கருப்பாயிடும், ஹீரோடைய நகத்தில் அதை நான் பார்த்தேன். ஆக்சுவலி சூப்பர் ஹீரோ தானே அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்தையே எரிச்சு விட்டான், ஆனால் ஹீரோடைய கையில் இந்த மாதிரி இருக்குன்னா ஒருவேளை சூப்பர் ஹீரோவும் ஹீரோவும் ஒன்று தான் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அங்கிள் கிட்ட போய் சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்கே இப்போ தான் வந்திருக்காங்க. ஹீரோயினும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே பேசி சிரிச்சுக்கிட்டு நல்லா ஜாலியாக இருக்கா. ஒரு நாள் நம்ம ஹீரோ வந்துட்டு பெயிண்ட் வரைஞ்சிட்டு இருக்கான், கையில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பெயிண்ட் ஒட்டிக்கிது. அந்த இடத்துல ஒரு மெய்டு வந்து உங்கள் அங்கிள் உன்னை கூப்பிட்டாருப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என்ன பண்ணாங்க, பார் உன் கையில் எல்லாம் பெயிண்ட்டாக இருக்குது, ஃபஸ்ட்டு இதை தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க, லெமன் ஜூஸை ஸ்குவீஸ் பண்ணி விட்டு நம்ம ஹீரோடைய கையெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்ருக்காங்க. அப்படி தொடக்கிறப்போ அந்த நகத்துக்குள்ளே இருந்தது தெரியுமா அந்த அந்த ட்ரக்ஸு, ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் தொடச்சி விட்டுறாங்க. இந்த அங்கிள் என்ன பண்ணுறாரு, ஹீரோ தான் சூப்பர் ஹீரோவாக நடிச்சு வந்து அந்த இடத்தையே வந்து பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணானான்னு செக் பண்ணுறதுக்கு ஹீரோ கூப்பிட்டு, ஒன்றும் இல்லைப்பா உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வச்சுருக்கேன், ஃபஸ்ட்டு நான் இந்த ட்ரிங்க்ஸை குடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோவும் அதை வாங்கி குடிக்கிறான். அப்போ பார்க்குறாங்க நகத்தில் அந்த ட்ரக்ஸை காணும், ஏன்னா ஹீரோயின் தான் தொடச்சி விட்டுட்டாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா ஒன்றும் இல்லைப்பா சும்மா இந்த கிஃப்ட்டை தான்ப்பா கொடுக்கறதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்கிள்காரன் என்ன பண்ணா, நம்ம
அப்படின்னு ஹீரோக்கு கிஃப்ட்டை கொடுக்க, ஹீரோவுமே இதெல்லாம் தெரியாமல் சரி ஓகே அங்கிள் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட, அதானே பார்த்த இந்த பைத்தியக்காரனாவது சூப்பர் ஹீரோவாவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் நினச்சிக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோ போயிட்டு அவனுடைய தம்பியை போய் பார்க்குறான். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அவனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கை மட்டும் தான் பேரலைஸாக இருந்தது, இன்னொரு பக்கம் இப்போ ஒரு காலுமே வந்து பார்த்தீங்கன்னா பேரலைஸ் ஆகிட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அதாவது வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறமா வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோடைய மெய்டு இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஒரு பார்ட்டி மாதிரி ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. எதுனாலனா ஹீரோடைய மெய்டு அங்கேருந்து போகிறான் இல்லையா, அதுக்காக ஒரு பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ண ஹீரோயினோட ஃப்ரெண்டு மட்டும் மூஞ்ச தொங்க போட்டுட்டு உட்காந்துருக்கா, ஏன்னா அவளுக்கு தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மேலே ஒரு லவ் வந்துருச்சு இல்லையா, அவன் இந்த மாதிரி இந்த நான் வீட்டை விட்டு போகிறேன் இதுதான் என்னுடைய லாஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கூடையும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க. இப்போ ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அங்கேருந்து போனதுக்கப்புறமா ஹீரோ என்ன சொல்கிறான், இங்கே பாரு அந்த பொண்ணை நீ லைக் பண்ணுறதானேன்னு கேட்க, ஆமாம் ஆமாம் லவ் பண்ணுறேன், ஆக்சுவலி உங்களுக்கு தான் மெமரிஸ்லாம் மறந்து போச்சு, அவளை நான் இப்படியெல்லாம் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ண தெரியுமா, சரி இருந்தாங்க உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கணுன்னே அதெல்லாம் விடு, அந்த பொண்ணுடைய முகத்தை நீ சரியாக பார்த்தியா ஹீரோயினோட ஃப்ரெண்டு, ஏன்னா வந்துட்டு அவனை லவ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல, அட நான் அவளுக்கு ஆயிரத்தெட்டு ரூட்டை போட்டு கொடுத்தேன் அவள் எதுவும் சரிப்பட்டு வரலன்னு சொல்ல, இல்லை நான் சொல்கிற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்னத்தையும் ஒரு ஐடியாவை கொடுக்க, மறுநாள் என்ன ஆகுதுன்னா இந்த பொண்ணு அதை நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன பண்ணா, அந்த ஹீரோடைய மெய்டை தேடிக்கிட்டு வீடு ஃபுல்லாக அலையிறா, ஏன்னா அவன் வந்துட்டு லாஸ்ட் பார்ட்டின்னு சொன்னாலே மறுநாள் அவன் வந்துட்டு ஊருக்கு கிளம்பிட்டான் போல இருக்கு. இந்த பொண்ணு அழுதுகிட்டே ஹீரோடைய மெய்டோடைய ரூமுக்கெல்லாம் போய் பார்க்க, அவனுடைய திங்ஸ் எதுவுமே இல்லை. இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சம்மத்தியாக அழுதுட்டு இருக்கா, அவனுடைய ரூமில் ஒரு பெயிண்டிங் ஒன்று இருக்கு, இந்த பொண்ணு அவன் பெயிண்ட்லாம் வரைஞ்சி வச்சிருக்கான் போல இருக்கு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே அந்த பொண்ணு அழுதுகிட்டே யார் சொன்னால் எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் உன்னை பிடிக்க ஆரம்பிச்சது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அழ, பின்னாடி இருந்து நம்ம ஹீரோடைய மெய்டு வரா, அவ்வளோதான் இந்த பொண்ணு ஓடி போய் இவனை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிக்கிறா, அப்போ எனக்கு ஒன்று பிடிக்குமா அப்படின்னு கேட்கா, அட இப்போ தான் நான் அவனை லவ்வே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோடைய மெய்டை போயிட்டு கட் பண்ணிக்கிட்டு அப்படியே கிஸ் பண்ணா, இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஜோடி சேர்ந்துடுறாங்க ஒன்னா. இவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகலன்னு சொல்லிட்டு முடிவெடுத்துறேன். இன்னொரு பக்கம் இந்த அங்கிள்காரன் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறான்றதை இப்போ தான் ரிவீலே பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த அங்கிளுடைய ஒய்ஃப் இருக்காங்களே அதான் நம்ம செகண்ட் ஹீரோடைய அம்மா, அவங்களுக்கும் இதே மாதிரி தான் உடம்பு பேரலைஸ் ஆயிருக்கும், ஒரு மருந்து ஒன்று தயாரிக்கணும். ஸோ அந்த மருந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்ஸ் தேவைப்பட்டிருக்கும், ஆனால் அந்த ட்ரக்ஸை தயாரித்து உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மருந்தில் சேர்த்துக்க முடியாது. அந்த ட்ரக்ஸோடைய வீரியத்தை கண்டுபிடிக்கணும்னா மக்களில் வந்து யார் யார் மேலே அதை டெஸ்ட் பண்ணணும், அதுக்காக தான் இவர் மக்கள் மேலே டெஸ்ட் பண்ணி நிறைய பேரை சாகடிச்சிட்டு இருந்தார் போல இருக்கு, அதுக்காக தான் அந்த ட்ரக்ஸை இன்னுமே தயாரிக்க சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோவை காமிக்கிறாங்க, அவனுடைய கால் சுத்தமாகவே வந்து ரெண்டு காருமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே பேரலைஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு அது ஏதோ ஒரு நோய் போல இருக்கு, அவங்க அம்மாவுக்கு இருந்தது பிளஸ் இவனுக்குமே இது வந்துருச்சு. இவன் அழுதுகிட்டே என்ன பண்ணா, என்னுடைய லவ்வரை நான் பார்க்க போகணும்னு சொல்லிட்டு மற்ற நாலு பேர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க, அதாவது நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு இவங்க கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்க. ஸோ அந்த பொண்ணுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குறா, இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க ஒரு வீல் சேரில் கொண்டு வந்து நம்ம செகண்ட் ஹீரோவை வைக்க, இந்த பொண்ணு அப்படியே அழுதுகிட்டே பக்கத்தில் வரா, அவன் வீல் சேர்லேருந்து கீழே நடக்க முடியாமல் தவழ்ந்துட்டு இருக்க, இந்த பொண்ணு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான், நீ உனக்கு என்னதான் கால் வரலனாலும் நீ என்னுடைய லவ்வர் தான், நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார் பொண்ணு சொல்ல, அப்படியே வந்து எல்லாருமே கண் கலங்குறாங்க. ஸோ காதல்ன்றது இதுதான் எப்படி இருந்தாலும் சில, ஆனால் இப்போதைக்கு இருக்கிற ஒரு 80% லவ் இந்த மாதிரி இருக்கிறது கிடையாது, பணத்தை பார்த்து தான் வருது. ஸோ இது கரெக்டுனா தயவு செஞ்சு யாரும் கோச்சுக்காதீங்க ஓகேவா, கமெண்ட் செக்ஷனில் திட்டாதீங்க. ஸோ இது எனக்கு என்னமோ தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இன்னொரு பக்கம் பாட்டி என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி உன்னோட பேரலைஸ் ஆயிடுச்சு இல்லையா கால், நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்ல மேரேஜுக்கும் இவன் சம்மதம் தெரிவிச்சிடறான். அன்றைக்கி நைட்டு லேண்டர் ஃபெஸ்டிவல் போல இருக்கு, ஸோ எல்லா கப்பிள்ஸும் உட்காந்து லேண்டர் ஃபெஸ்டிவலில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறமா வந்துட்டு ஹீரோடைய தம்பி அப்புறம் ஹீரோடைய மெய்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் மட்டும் இன்னுமே நம்ம ஹீரோக்கு நினைப்பு வரலன்னு சொல்லிட்டு கவலையாக தான் இருக்காங்க, ஆனால் வெளியே முகத்தில் பெருசாக எதுவும் காமிச்சிக்கவே இல்லை. ஹீரோ கொண்டாந்து பஞ்சு மிட்டாயெல்லாம் கொடுத்து, நீ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு லேண்டர் ஃபெஸ்டிவலில் எனக்கும் இந்த மாதிரி பஞ்சு மிட்டாயெல்லாம் கொடுத்த தெரியுமா சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, அப்படியே எல்லா கப்பிள்ஸையும் காமிக்கிறாங்க. எல்லாருமே சந்தோஷமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கா. திடீர்னு நம்ம ஹீரோக்கு அந்த பட்டாசு வெடிக்கிறத பார்த்தோன்னே பழசெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆனிச்சு தெரியுமா அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே, அந்த இடத்துடைய பாம்பு பிளாஸ்டான அந்த இது விஷயம், அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ சூப்பர் ஹீரோவாக இருந்து எப்படியெல்லாம் ஹீரோயினை லவ் பண்ணா, ஹீரோவாக இருந்து எப்படியெல்லாம் நம்ம ஹீரோயினை லவ் பண்ணான்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் இப்போ நம்ம ஹீரோக்கு நினைப்பு வந்து ஹீரோயினை பார்த்து, ஸோ ஹீரோயினோட பேரை சொல்லி ஊஷியா அப்படின்னு கூப்பிட்டா நம்ம ஹீரோயினுக்கு கண் கலங்கிடுது. ஸோ நீ உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சான்னு கேட்க, அப்படியே நம்ம ஹீரோ ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ண, ஹீரோயினும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நீ தான் சூப்பர் ஹீரோன்றது எனக்குமே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ல ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக எப்படியோ நம்ம ஹீரோவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் கடைசியாக வந்துடுச்சு. இது அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் ஓஞ்சி முடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இல்லையா, அதுதானே இல்லை இன்னொரு பிரச்சனை இருக்கு இல்லையா. ஸோ ஹீரோவுடைய அங்கிள் வந்துட்டு மாட்டணும் இல்லையா, இப்போ ஹீரோ என்ன பண்ணா வீட்டுக்குள்ளே நடந்து வந்துகிட்டே இருக்கக்குள்ள அப்போ ஹீரோடைய அங்கிள் வந்துட்டு அவனோட ஆளை திட்டிகிட்டு இருக்கு, ஹீரோயினோட அண்ணன் வந்துட்டு தப்பிச்சு போயிட்டான், இப்போ ட்ரக்ஸ் எப்படி நம்ம தயாரிக்கிறது, எனக்கு இப்போ ட்ரக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோடைய அங்கிள் அவனுடைய ஆளை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க, இதை நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்று கேட்டுறான், கேட்டுட்டு இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. ஸோ இந்த ட்ரக்ஸ் எதுக்கு இப்போ அங்கிளுக்கு, ஸோ அப்போ அந்த ட்ரக்ஸை வந்துட்டு முழுசாக தயாரிக்க சொன்னதே ஒரு வேளை இந்த பாஸோடைய என் பாஸ் வந்துட்டு நம்ம அங்கிளாக இருப்பாரோ, அப்போ வந்துட்டு அந்த பாஸோடைய ஆளுங்க தான் நம்ம அப்பாவை கொலை பண்ணாங்கன்னா, அப்போ வந்துட்டு அங்கிள் தான் நம்ம அப்பாவை கொலை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு
மொத்த உண்மையும் தெரிஞ்சிருது. இதை போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்டேயும் சொல்லிட்டோம். ஹீரோயினும் ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு, அவருக்கு அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் என்ன உண்மைன்றதை நம்ம முதல்ல கண்டுபிடிப்போம் சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒரு பிளானை போடுறாங்க. ஹீரோயின் என்ன சொல்றாங்க, நீ சூப்பர் ஹீரோவா மாறி ஸோ வந்துட்டு மெயினான பாஸ் அதாவது உன்னுடைய அங்கிளை போய் பாருன்னு சொல்ல, நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, சூப்பர் ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாறி மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு அவனுடைய அங்கிள் கிட்ட போயிட்டு பேச போறான். ஸோ இப்போ நம்ம சூப்பர் ஹீரோ என்ன பண்றாரு, அவருடைய மாஸ்க்கை கழிட்டு அங்கிளுக்கு செம்ம ஆச்சரியம் ஆயிடுது. ஓ, நான் அப்பவே உன்னை சந்தேகப்பட்டேன், நீ தானே அதுன்னு சொல்ல, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, எதுக்காக நீங்க என்னுடைய அப்பாவை 7 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணீங்க, உன்னுடைய உங்களுடைய தம்பி தானே அவரு, எதுக்காக நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோ அதாவது ஹீரோ வந்துட்டு கையில வாழை வச்சுட்டு கேட்க, இங்க பாரு, உன்னுடைய அப்பாவை நான் கொலை பண்ணணும்னா பண்ணல, ஆக்சுவலி என்னுடைய ஒய்ஃபுக்கு அந்த பேரலைஸ் ஆன ஒரு நோய் இருந்தது, உன்னுடைய அப்பா ஒரு டாக்டர், அவர்கிட்ட மருந்து தயாரிக்க சொன்ன, அவர் வந்துட்டு ஒரு ட்ரக்ஸ் வேணும்னு சொல்லி சொன்னாரு, அந்த ட்ரக்ஸை தயாரிச்சு உடனே வந்துட்டு மருந்துல கலக்க முடியாது, அந்த ட்ரக்ஸை தயாரிச்சோன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா யார் மேலேயாவது டெஸ்ட் பண்ணணும், அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் மக்களை குத்தகைக்கு எடுத்து வேலைக்கு தரேன்னு சொல்லிட்டு போய் சொல்லி அவங்க எல்லாருமே கூப்பிட்டு அவங்க மேலே நான் டெஸ்ட் பண்ணேன், ஆனால் இன்ன வரைக்குமே அந்த மருந்து வந்துட்டு என்னால் டெஸ்ட் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன், இன்ன வரைக்குமே வந்துட்டு அந்த மருந்து அதான் அந்த ட்ரக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரியாகவே வந்துட்டு வேலை செய்யவே இல்லை, என்னோட ஒய்ஃபை காப்பாற்றணும்னு நினச்சேன் ஆனால் அதுதான் முடியல, அவளும் வந்துட்டு இறந்து போயிட்டா, ஆனால் வந்துட்டு அந்த ட்ரக்ஸை நான் மக்கள் மேலே வந்துட்டு டெஸ்ட் பண்ணுறேன் ரிசர்ச் பண்ணுறேன்றனால உங்கள் அப்பா தடுத்தார், அதனால தான் நான் அவரை கொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு, நான் ஒன்றும் வேணும்னே என்னுடைய அண்ணனை நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்ல இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோயினோட அண்ணன் அந்த பார் பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுடுறாங்க. கேட்டுட்டதுக்கு அப்புறமா இங்கே பாருங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயினோட அண்ணன் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோவுடைய அப்பா இருக்காருல்லையே அவரோட அசிஸ்டன்ட் தான் நானே, அவர் வந்துட்டு மக்கள் மேலே வந்துட்டு ரிசர்ச் பண்ண வேணாம்னு தான் சொன்னார், ஆனால் அவருக்கு அவரே ரிசர்ச் பண்ணலாம் தான் இருந்தார், உங்கள் ஒய்ஃபை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு அவரோட உயிரைவே அவர் தியாகம் செய்யலாம் தான் இருந்தார், அது தெரியாமல் நீங்கள் அவரை கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு வந்து பாட்டியும் வந்துடுறாங்க. இப்போ பாட்டியும் கத்த ஆரம்பிக்கிறாங்க, இந்த விஷயம் எனக்கு ஆல்ரெடியே தெரியும்டா, அதாவது வந்துட்டு உன்னுடைய அண்ணன் வந்துட்டு மருந்தை தயாரிச்சு அவனுக்கு அவனே வந்துட்டு ரிசர்ச் பண்ணிக்கிறேன்னு என்கிட்ட அவன் சொன்னான்டா, நீ ஏண்டா உங்கள் அண்ணன் அந்த விஷயம் தெரியாமல் நீ கொலை பண்ணன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்ல, இப்போ தான் இவருக்கு ரியலைஸ் ஆகுது. ஸோ செம்மையாக இவர் அழுகுறாரு, சரிம்மா இப்போ நான் அந்த மாதிரி தெரியாமல் பண்ணிட்டேன், நான் பண்ண தப்பு தான், ஆனால் இப்போ என்னோட பையனும் இப்போ வந்துட்டு அதே நோயால் பாதிக்கப்பட்டிருக்காமா, இப்போ அவனுடைய கை காலும் விளங்காமல் இருக்குமா, நான் இப்போ என்னம்மா பண்ணுறது நீங்களே சொல்லுங்கம்மான்னு சொல்லிட்டு அந்த அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோடைய அப்பா சொல்ல, செகண்ட் ஹீரோவும் இதெல்லாம் கேட்டுட்டு அந்த இடத்துல வந்துடுறான், அப்பா நீங்களாப்பா இத்தனை பேரை கொலை பண்ணீங்க, ஏன்பா இந்த மாதிரி பண்ணீங்க, என் ஒருத்தனுக்காக இத்தனை பேரை நீங்கள் சாகடிச்சிருக்கீங்க அந்த ட்ரக்ஸை கொடுத்துன்னு சொல்ல, பையனுக்கு உண்மையை தெரிஞ்சவனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவர் கையில் வச்சிருந்த கத்தியை அவரே குத்திக்கிட்டு அதே இடத்துல விழுந்து இறந்தும் போகிறாங்க. செகண்ட் ஹீரோ சமத்தியாக அழுகுறான், அப்பா தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போவாதீங்க, வாங்க கிளம்பலாம் ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்ல, ஆனால் அவர் வந்துட்டு இல்லை மகனே நீ நல்லா இரு, நான் உனக்காக தான் இதெல்லாம் பண்ணேன், நீ சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதே இடத்துல இறந்து போறாரு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சீன் கட் பண்ணா இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த ட்ரக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்துட்டு ஃபெயிலியர் ட்ரக்ஸாக தான் இருக்கு, ரிசர்ச் பண்ண முடியாது, மக்கள் மேலே அதுக்காக ரிசர்ச் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால ஹீரோவுடைய ஹீரோயினோட அண்ணன் என்ன சொல்றாரு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி, 5 வருஷமோ 10 வருஷமோ கண்டிப்பாக நான் இவனை குணப்படுத்துவேன் சொல்லிட்டு பாட்டி கிட்ட சமாதானம் சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோவுடைய தம்பி வந்துட்டு சாரி சொல்றான், இந்த மாதிரி வந்துட்டு அப்பா எனக்காக தான் பண்ணாரு, அப்பா என்ன தான் வந்துட்டு தப்பானவராக இருந்தாலும் ஆனால் அவர் எனக்கு நல்லவராக தானே இருந்தாரு, எனக்கான மருந்தை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் அந்த ட்ரக்ஸை வந்துட்டு தயாரிச்சாரு, மக்கள் மேலெல்லாம் ரிசர்ச் பண்ணுறாங்க, எனக்காக நீ என்னுடைய அப்பாவை மன்னிச்சிடுன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறாரு. அப்படியே நாட்கள் எல்லாம் ஓடுது, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் சொல்லிட்டு போகுது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஹீரோவுடைய காலும் சரியாயிடுச்சு, ஹீரோயினோட அண்ணன் வந்துட்டு முழுசாக குணமும் படுத்திட, செகண்ட் ஹீரோவும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார் பொண்ணும் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்துட்டு காமிக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் இப்போ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்யத்தை ஆள போகிறது. இப்போ ஹீரோ நீ உன்ன மாதிரி ஒரு பைத்தியத்துக்கிட்டே இந்த ராஜ்யம் எப்படா வந்துட்டு மாட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல, அப்படியே இந்த ட்ராமா இதோட முடியுது. ஒரு சூப்பரான வந்துட்டு ஒரு ட்ராமா தான், ஒரு அப்பா தன்னுடைய பையனுக்காக மருந்து தயாரிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேரை கொண்டிருக்காரு, பட் என்னதான் இருந்தாலும் அவர் பண்ணது தப்பு தான், ஆனால் 1% அளவுக்கு அவர் பண்ணது சரின்னு தான் எனக்கும் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிட்டு, ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, அண்ட் இது என்னுடைய புது சேனல், ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நியூ ட்ராமாலாம் வந்தும் இன்னைக்கு ஈவினிங்கே ஒரு நியூ ட்ராமாவை நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய்.